ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான தேங்காய்ப்பால் சாதம். தேங்காய்ப்பால் சாதத்து கூட மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மஷ்ரூம் கிரேவி, முட்டை குழம்பு, இது எல்லாமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க தேங்காய்ப்பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய்ப்பால் சாதம் பண்ணுறதுக்கு 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 4 டம்ளர் தேங்காய்ப்பால் ஆட் பண்ணணும். அரைமுறை தேங்காயை துருவி 4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, வாசனைக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்ரி, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 4 பச்சை மிளகாவை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 10 to 15 சின்ன வெங்காயம், இதையும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 4 டம்ளர் தேங்காய்ப்பாலை இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு உப்பு தூக்கலாக இருக்க மாதிரி இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் பேலன்ஸ் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு வச்சிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வரட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியில் தான் தேங்காய்ப்பால் சாதம் பண்ணுறேன். குக்கர் விசில் வந்துடுச்சு. இப்போ உடனே ஓப்பன் பண்ணி பார்க்காம 1-10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனையே சூப்பராக இருக்குது. நல்லா குக் ஆகிடுச்சு. அடி பிடிக்காமல் ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் நல்லா வந்துடுக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தேங்காய்ப்பால் சாதம் ரெடி. இந்த சாதத்து கூட வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எந்த ஒரு சைட் டிஷ்ஷாக இருந்தாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.